கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அண்ணனை இறந்தவர்களை வைக்கும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து இரவெல்லாம் அவரது மரணத்துக்காக காத்திருந்த சோக சம்பவம் சேலத்தில் அரங்கேறியுள்ளது. சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் உள்ள பழைய ஹவுசிங் போர்டு பகுதியில் வசிப்பவர் 70 வயதான சரவணன். இவரது அண்ணன் பாலசுப்பிரமணியகுமார் இவரது பராமரிப்பில்தான் வாழ்ந்து வருகிறார். இந்த சூழலில் கடந்த 12 தேதி பாலசுப்பிரமணியகுமார் இறந்துவிட்டதாக கூறிய சரவணன் இறந்தவர்களின் உடலை பாதுகாக்கும் குளிர்சாதன பெட்டியை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். வாடகைக்கு விடுபவர்கள் குளிர்சாதன பெட்டியை வந்து கொடுத்துவிட்டு எப்போது அடக்கம் செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நாளை காலையில்தான் அடக்கம் செய்வோம் என்று கூறவே அப்ப நாளைக்கு வந்து பெட்டியை வாங்கிக்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு மறுநாள் அதாவது 13 தேதி சரவணன் வீட்டுக்கு வந்து பார்த்த ஃப்ரீசர் பாக்ஸ் வாடகைக்கு கொடுத்தவர்கள் இன்னும் உடல் உள்ளேயே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அது மட்டுமில்லாமல் அந்த பெட்டியின் அருகிலேயே அமர்ந்திருக்கிறார் சரவணன். எங்க அண்ணன் உடம்ப விட்டு ஆன்மா இன்னும் போகல, ஊசலாடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் போயிடும், நானே கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்று கூறியிருக்கிறார். என்ன இது, உயிர் ஆன்மா என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரே என்று யோசித்த ஃப்ரீசர் பாக்ஸ் வாடகைக்கு விட்டவர்கள் அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்கிறார்கள். அதில் பாலசுப்பிரமணியகுமார் உயிருக்கு போராடிய நிலையில் கால்கள் கட்டப்பட்டு நடுங்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அக்கம் பக்கம் இருந்தவர்களிடம் இந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளனர். ஃப்ரீசர் பாக்ஸ் நிறுவன ஊழியர்கள் சொன்னதை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டினர் வந்து பார்க்கும் போது முதியவர் குளிர்சாதன பெட்டிக்குள் இரவு முழுவதும் உயிரோடு இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து சரவணனிடம் அவர்கள் கேட்டபோது என் அண்ணனின் ஆன்மா இன்னும் அவரது உடலை விட்டு செல்லவில்லை, அதனால்தான் அவரது உயிர் பிரியும் வரை உடலை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்துள்ளோம், இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவார் என்று கூறி ஃப்ரீசர் பாக்ஸ் நிறுவன ஊழியர்களையும் அக்கம் பக்கத்தினரையும் விரட்டியுள்ளார் சரவணன். இதையடுத்து அப்பகுதி மக்கள் சூரமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரவு முழுவதும் ஃப்ரீசர் பாக்ஸில் துடித்துக் கொண்டிருந்த முதியவர் பாலசுப்பிரமணியகுமாரை மீட்டு 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த அண்ணனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்காமல் ஃப்ரீசர் பாக்ஸில் வைத்து அவரின் மரணத்துக்காக காத்திருந்த தம்பியின் மனிதநேயமற்ற செயல் சேலம் பகுதி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உயிர் போயிடுச்சுங்க, ஹாஸ்பிட்டல் டாக்டர் சைன் லெட்டர் கொடுத்துட்டாரு. இல்லைங்க, யார் பண்ண தப்பு இல்லையே, டாக்டர் என்ன பழக்கம் இது, நீங்க ஓனாட்டி ஃபோன் பண்றதே தம்பி. இப்போ உங்களுக்கு எனக்கு அண்ணன் அண்ணன் எப்படி படி வச்சு, என்ன தப்பு இல்லையா, ஒரு மனிதா மனம் இல்ல, என்னங்க மனிதா மனிதாவன் சொல்றது, மனிதா மனம் இல்லீங்களா கேக்குறேன். நான் மனிதா உயிரோட ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா, என்ன விளையாட்டு பண்றீங்களா, உயிரோட விளையாண்டு இருக்கீங்க, உங்களை எங்க மாதிரி ஆளு சொல்ல நாங்க பாத்துக்கிறோம். என்ன கொடுமையா இருக்கு, நீ பாத்துக்கலாம் சொல்ல, கவர்மெண்ட் பாத்துக்கோ. நான் வந்து வாங்க இப்போ போறேன்.